அன்பின் வணக்கம். தேன்கூட்டில் இது வாசிப்பின் வாசல். வாசிப்பின் வாசல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்தாளர் ஒரு விசித்திரமான எழுத்தாளர்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் வாசித்த எழுத்துக்கள்லேருந்து ஒரு எழுத்து என்ன அப்படியே கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்கிடுச்சுன்னா இவரோட எழுத்தை தான் சொல்லணும். பைத்தியம் பிடிக்கிற மாதிரினா ரொம்ப பிடிச்ச திருத்துப்பி வாசிப்போமே அந்த மாதிரி பைத்தியம் இல்லை, என்ன தான் எழுதியிருக்காரு மனுஷன் அப்படின்ற ஒரு அப்படி அதான் அதே தான் ஒரு ஆதங்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பிறகு சரி, இந்த புத்தகத்தில் எந்த கதையை எடுக்கலாங்கிறதுக்கே எனக்கு பெரிய குழப்பமாகவே இருந்தது. ஏன்னா பொதுவாக ஒரு கதையை வாசிச்சுட்டு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் இருந்தால் எடுக்க வேண்டாம், சரி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது அதனால் இதை சொல்ல முடியாது அதனால் எடுக்க வேண்டாம், இல்லைனா ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் எடுக்க வேண்டாம், இப்படி ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா. இதில் அப்படி எந்த கதையிலையும் சொல்லவே முடியல, சொல்கிறதுக்கு இருக்குது ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையேன்ற ஒரு குழப்பம். பொதுவாக நம்ம ஒரு கதையை படித்தோன்னா புரிஞ்சுக்கிறதுங்கிறது முதல் விஷயம், முதல்ல ரசிக்கணும், அப்புறம் ரெண்டாவது அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சிலர் புரிஞ்சுக்கிட்டதுனால ரசிப்பாங்க, சிலர் ரசித்ததுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க, அது மாறுபடலாம் பரவாயில்ல. இப்போது புரிதல் அப்படிங்கிற எல்லையை தாண்டின பிறகு அதை நம்ம திரும்பி சொல்லணும் அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம். சரி, இந்த புரிதலுக்கும் திரும்ப அதை இன்னொருத்தருக்கு கடத்துதலுக்குமான அந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய இடைவெளியாக எனக்கு உணர்த்தினவர் தான் எம்டி முத்துக்குமாரசுவாமி. என்ன சிக்கல் இதில் அப்படின்னா, எனக்கு தான் சிக்கல், நான் என்ன தான் சொல்கிறேன், எனக்கு சில எழுத்துக்கள் படிக்கும் பொழுது இவ்வளோ குழப்பமாக இருக்கே அப்படின்னு தோணினாலும் அதை என்னால் கடத்த முடியுன்ற நம்பிக்கை வரும். அந்த மாதிரி நம்பிக்கையில் கொடுத்த புத்தகங்கள் தான் இது வரைக்கும் நான் வாசிச்சிருக்கணும் என்னவோ. அப்போ அதை தாண்டி ஒரு புத்தகம் என்னால் இதை நான் நினச்சதை கதையை படித்ததுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு கடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் இந்த புத்தகத்தை நான் எடுக்கிறேன். எம்டி முத்துக்குமாரசுவாமி அவர் எழுதின மைத்ரேயி மற்றும் பல கதைகள், இதை வந்து அடையாளம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. விலை 170 ரூபாய், பக்கங்கள் 207. இதில் வந்து நிறைய சிறுகதைகள் இருக்குங்க. இது ஒரு சிறுகதை புத்தகம், முதல்ல அதை சொல்கிறேன். 34 சிறுகதைகள் இருக்குது. 20 பக்கத்துக்கும் ஒரு சிறுகதை இருக்குது, 1.5 பக்கத்துக்கும் ஒரு சிறுகதை இருக்குது. சரி, நம்ம வாசிக்கிறதுக்கு சின்னதாக எடுத்துக்கலாமே அப்படின்னு நினச்சா மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி ரொம்ப பெருசுன்ற மாதிரி சின்ன கதைகளை எடுத்துக்கிட்டா அதை பற்றி சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும். சரி, பெரிய கதைகள் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, ஏதாவது ஒரு நடுவாந்திரமான, நான் சொல்கிறது அளவில் ஒரு கதை எடுக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப குழப்பமாக இருக்குது. இப்படி இவ்வளவு அகச்சிக்கல்களுக்குள்ளேயும் இவ்வளோ போராட்டங்களுக்குள்ளேயும் என்னை கொண்டு போனது வந்து முதல் முறையாக இந்த புத்தகம்தான். சரி, இப்போ இந்த புத்தகத்தில் வந்து பின்னட்டையை நான் வாசிச்சிட்றேன். எம்டி முத்துக்குமாரசாமி சில்வியா எனும் புனை பெயரில் 1980களில் எழுத ஆரம்பித்த கதைகள் தம் நூதன வடிவங்களாலும் மீ புனைவின் உத்திகளாலும் தமிழ் இலக்கியத்தில் புதிய சாத்தியப்பாடுகளை உருவாக்கின. சில்வியா கதைகளும் புதிய கதைகளும் கொண்ட இத்தொகுப்பில் எம்டி முத்துக்குமாரசாமி தன் கலைப்பார்வையின் பல பரிமாணங்களை வெளிப்படுத்துகிறார். அவருடைய கதைகள் தமிழ் நாகரிகத்தின் அறியப்படாத ஏதோ ஓர் அழிவையும் அதற்கான புலம்பலையும், கேவல் அழுகை, வெறிகொண்ட நகைப்பு, தன்னிலையின் சிதறல், அதீத ஒழுங்கு, முற்றிலும் சிதைந்த வடிவம் என பல வெளிப்பாடுகளை நிகழ்த்துகின்றன. அதனாலேயே இக்கதைகள் வாசகத்தின் வரலாற்று ஆவணங்களாக உருமாறும் சாத்தியம் கொள்கின்றன. அதனாலேயே இந்த கதைகளை என்னால் அவ்வளவு சுலபமாக கிரகித்து கொள்ள முடியவில்லை, அதனாலேயே நான் என்னால் இந்த கதைகளை உங்களுக்கு அவ்வளவு தெளிவாக நான் நினச்சதை கடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் என்னுடைய கடைசி 2 பாயிண்ட், நான் சொல்கிற பாயிண்ட்டு. சரி, இப்போது இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை எழுதியிருக்கார் எம்டி முத்துக்குமாரசாமி. ஒரு சிறுகதையை இந்த கதைகளை எப்படி நான் எழுதினேன், இந்த கதைகள் நீங்கள் எப்படி தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும், எப்படி படித்தா உங்களுக்கு புரியும்னு முதல்ல ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாரு. நான் உண்மையாகவே சொல்கிறேன், அந்த முன்னுரையை படிச்சுட்டு உள்ளே போகிறது தி பெஸ்ட். அதில் அந்த முன்னுரையில் கடைசியில் ஒன்று கொடுத்துருக்கார் பாருங்களேன். இந்த முன்னுரையை படிக்காமலும் நீங்கள் நேரடியாக கதைகளை வாசித்து உங்கள் விருப்பம் போல முடிவுகளுக்கு வரலாம். எப்படி சார் வர்றது, எப்படி வர்றது? இந்த முன்னுரையை படிச்சுட்டு பிறகு படித்தாலே தலை சுற்றுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர், மிக முக்கியமான ஒரு படைப்புலகத்தை இது நமக்கு திறந்து வைக்கிதுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு ஒரு கதையையும் படிச்சுட்டு ஒரு சின்ன கதையை நீங்கள் படித்தா கூட
அதை வந்து நீங்கள் யோசிக்கணும், ரொம்ப நேரம் யோசிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உட்படுத்துது. ஒரு படைப்பாளன் வந்து இப்படி ஒரு மிகச்சிறந்த படைப்புகளை கொடுத்த படைப்பாளன் நான் ஏன் இவ்வளோ நாள் படிக்காமல் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் எனக்கு இந்த புத்தகம் கொடுத்தது. சரி, இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன கதை வாசிக்க போகிறேன்னா, பழைய காதலியின் புது நண்பன். 139வது பக்கத்தில் இருக்குது. இதுவும் குட்டி கதை தான். பழைய காதலியின் புது நண்பன். அற்ப புழுவையும் தொடர்ந்து ஈர்க்குச்சியால் சித்திரவதை செய்தால் அதுவும் திரும்பி முறைக்கும் தானே. அந்த நிலைமையில் இருந்தான் மூ. அவனுடைய பழைய காதலி இடிதடியனாய் ஒரு புது நண்பனுடன் சென்னைக்கு திரும்பி வர ஃபேஸ்புக், ட்விட்டர், குறுஞ்செய்திகள், கூகுள் ப்ளஸ், பஸ் என்று நண்பர்கள் வட்டாரம் கூடிக்கூடி கும்மியடித்தது. மூ இடிதடியனை பற்றி துப்பு துளக்கினான். பழைய காதலியின் புது நண்பன் குண்டன், தொப்பையன், காது மடல்களில் கரடி மயிர் வளர்த்தவன் என்று கொஞ்சம் கொஞ்சமாய் மூவிற்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் துப்பு துலங்கி கொண்டிருந்தது. அவன் ஒரு லேவாதேவிக்காரன் என்பது தெரிய வந்தவுடன் மூ புல்லரித்து போனான். நண்பர்கள் வட்டாரத்திற்கு ஷேம் ஷேம் பப்பு ஷேம் என்று செய்தி அனுப்பிவிட்டு பழைய காதலியையும் அவளுடைய புது நண்பனையும் தன் ஒற்றை அறை ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்டிற்கு விருந்திற்கு அழைக்க முடிவு செய்தான். தன் அலுவலக தோழியை தன் விருந்திற்கு சமையல் ஒத்தாசை செய்ய வர முடியுமா என்றதற்கு அவள் காட்டமாக மறுத்துவிட்டாள். மூ தன் ஆட்டோவில் பார்த்த குட்டை பாவாடை காரியை பற்றி அவ்வப்போது சப்பு கொட்டி சப்பி கொட்டி பேசிக்கொண்டிருந்ததே காரணம். இந்த மூ யாரு அப்படிங்கிறது காஃப்காவுடைய கதையில் வரக்கூடிய ஒரு கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை போல ஒரு கதாபாத்திரம். இந்த குட்டை பாவாடைக்காரி யாருன்னா இன்னொரு ஒரு சிறுகதையில் மூ பார்த்த இன்னொரு ஒரு கதாபாத்திரம். மூ தான் ஆட்டோவில் பார்த்த குட்டை பாவடைக்காரியை பற்றி அவ்வப்போது சப்பு கொட்டி பேசி கொண்டிருந்ததே காரணம். மூ தானே தனியாக எது வந்தாலும் பார்க்கலாம் என்று களத்தில் இறங்க தீர்மானித்தான். தி சோப் அஃபேர் ஆஃப் தி இயர் என்று நண்பர்கள் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்ட நாளும் வந்தது. மூ காலையிலேயே சலூன் போய் தலைமுடி வெட்டி முள்ளம்பன்றி மயிர் போல ஸ்பைக்கியாக மாற்றிக்கொண்டான். 3 நாள் தாடியை மழிக்கவில்லை. 44 என்று பெரிய எழுத்தில் முன்பக்கம் எழுதிய கையில்லா பனியன் போட்டு அரை ட்ரௌசர் போட்டுக்கொண்டான். அலுவலகத்தில் வெடிப்பு சொல்லிவிட்டு மதியம் வாக்கில் பழைய காதலிக்கு ஃபோன் செய்து அவள் நண்பனுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டான். பழைய காதலி முதலில் அலட்டு அலட் என்று அலட்டினாள். இரவு உணவுக்கு வர முடியாது என்றாள். மாலை தேநீருக்கு வருகிறார்களாம். அவனுக்கு பிரெட் ஆம்லெட்டும் தக்காளி தொக்கும் போதுமாம். மூ தலையில் அடித்து கொண்டே பிரெட் ஆம்லெட்டும் தக்காளி தொக்கும் தூ என்று ட்விட்டரிட்டு நண்பர் வட்டாரத்தையே கிழுகிழுக்க வைத்தான். பழைய காதலி மூவிற்கு பிடித்த மஞ்சள் கவுன் அணிந்திருந்தாள். 2 கால்களிலும் வேறு வேறு நிறத்தில் ஒற்றை வார் செருப்பு அணிந்திருந்தது மூவை வெகுவாக கவர்ந்தது. புது நண்பன் குண்டனாகவோ தொப்பையனாகவோ இல்லை, ஆஜான பாகவாய் மினுங்கும் கோதுமை நிறத்தில் இருந்தான். டீனேஜின் அரும்பு மீசையே இன்னும் இருந்தது. கண்களில் சிநேகமும் குழந்தைமையும் இருந்ததை கண்ட மூ தானோ இவன் என்று ஒரு கணம் மயங்கி மீண்டான். நீங்கள் மினிமலிஸ்ட் போயிட்டாமே இவள் சொன்னாள் என்று அவன் புன்னகைத்த போது மூவிற்கு கால் தளர்ந்து போனது. பழைய காதலிக்கு இவனை ஏன் பிடித்திருக்கிறது என்று மூவிற்கு தெரிந்துவிட்டது. உணவு மேஜையில் அவர்கள் அமர்ந்த போது அவள் புதிதாய் ரிம்லெஸ் கண்ணாடியை கைப்பையிலிருந்து எடுத்து அணிவதை மூ பார்த்தான். சாதாரணமாகவே கண்ணாடி அணிந்த பெண்களை பார்த்தால் மனம் நெகிழ்ந்துவிடும் மூவின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. மூவின் மனதில் இருப்பதையே சொல்வதாக புது நண்பன் அவளை பார்த்து, யூ லுக் கார்ஜியஸ் இன் தோஸ் கிளாஸஸ் என்றான். தலையில ஆல்சோ லுக்ஸ் கோசியஸ் இன் தோஸ் ரேவன் கிளாஸஸ் என்றாள் பழைய காதலி. அன்று மாலை முழுவதும் அவர்கள் பேசியதிலேயே அந்த ஒரு வாக்கியம்தான் சுவாரஸ்யமானது. மற்றபடி அவர்கள் உணவு உடை என்றே பேசி பொழுதை கழித்தார்கள். புது நண்பன் தான் தக்காளி தொக்கோடு கொஞ்சம் இஞ்சி சட்னியும் செய்வதாக சொல்லி மூவையும் அவன் பழைய காதலியையும் தனியை விட்டுவிட்டு அடுக்கடைக்கு போனான். மூ, உன் தோல் அதே பளபளப்புடன் இருக்கிறது என்று அவள் கையை வருடி கொடுத்தான். இஞ்சி சட்னி மூவுக்கு பிடித்து போய்விடவே ஒரு வெட்டு வெட்டினான். ஆஜானுபாகவும் சளைத்தவனில்லை, அவனும் ஒரு பிடி பிடித்தான். பழைய காதலி பராக பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் சீக்கிரமே கிளம்பிவிட்டார்கள். ஆல் ஆர் மேரி இன் த சேம் ஃபேக்ட்ரி என்ற நாடகத்தை பார்க்க போவதாக சொன்னார்கள். அவர்களை கை குலுக்கி அனுப்பிவிட்டு கணினிக்கு மூ திரும்பிய போது நண்பர் வட்டாரம் முழுக்க சாட்டில் உட்கார்ந்திருந்தது. இஞ்சி சட்னி அதிகம் சாப்பிட்டதில் மூவிற்கு வயிறு அப்செட் ஆனது. மூ உப்ஸ் என்று ட்விட்டரிட்டு விட்டு தூங்கி போனான். கதை முடிந்தது.
பழைய காதலியின் புது நண்பன். தலைப்பே வந்து அடடே எதை சொல்ல போகிறார் பழைய அப்படின்ற ஒரு சுவாரஸ்யத்தோட ஓப்பன் பண்ண வைக்கக்கூடிய தலைப்பு தான். ரொம்ப சீப்பாக இருக்குது சுவாரஸ்யம், இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பழகி போயிடுது இல்லையா. சரி, பழைய காதலியோட புது நண்பன். அந்த புது நண்பன் வந்து பாய் ஃப்ரெண்டா ஜஸ்ட் ஃப்ரெண்டா நமக்கு தெரியாது. அது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இவன் மூ நடந்துக்கிறான். வர்றாங்க, வரும்பொழுதே பாருங்களேன், வர்றதுக்கு முன்னாடி அவனை பற்றி இவனுக்கு எந்த மாதிரி தகவல்கள் வந்தால் சுவாரஸ்யமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இவனுக்கு தகவல்கள் வருது. இதை எப்படி சொல்லலாம், ஒரு மனுஷன் நமக்கு தேவையான தகவல்கள் மட்டும்தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கிறதா, தனக்கு ஒரு தகவல் இப்படி இருந்தால் வசதிப்படும் நினைக்கிறானோ அப்படி மட்டுமே தகவல் எடுத்துப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறதா, இல்லை இவனுக்கு தகவல் இப்படி கொடுத்தா தான் இவன் சும்மா இருப்பான், இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனுக்கு இப்படியான தகவல் கொடுத்தாங்கன்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு தெரில. பிறகு அந்த பொண்ணை கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா. வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வசனம் தான், ஒரு டயலாக் தான், அதை எடுத்து படித்தா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த உண்மையாகவே அவன் நினச்சது மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு. பிறகு அவங்க உடையை பற்றி பேசுகிறாங்க, அவன் ஆஜானுபாகுவாக இருக்கான், அவன் ஏற்கனவே ஒன்று கேட்டதுலேருந்து இன்னொன்று செய்கிறான். அப்போ இவங்களுக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்காங்க. அப்போயும் அவங்க எப்படி இருக்காங்க, இயல்பாக தான் இருக்கிறாங்க. பிறகு அவன் வந்ததுக்கப்புறம் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொத்த வட்டாரம் வெயிட் பண்ணுது, ஏதோ சுவாரஸ்யமாக சொல்ல போகிறான். ஏன்னா எதுக்கு வெயிட் பண்ணுது, இவனுக்கு தகவல்கள் எப்படி இருந்தால் இவனை சுவாரஸ்யப்படுத்துமோ அதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லையா இன்புட்டாக. இப்போ இவன் ஏமாந்து போயிருப்பான் இவங்களை பொறுத்த மட்டும், ரொம்ப வருத்தத்தில் இருக்கலாம் அப்படின்னு கூட இவங்க நினைக்கலாம். நிறைய கோணங்கள் இருக்குல்ல, நம்ம வந்து ஒருத்தன் ரொம்ப மக்காக இருப்பான், மண்ணு மாதிரி இருப்பான்னு சொன்னால் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்க ஒருத்தனோட இப்போ வீட்டுக்கு வந்திருக்கான். இப்போ இவனுக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சல் அதிகமாக இருக்கணும், எரிச்சலோட இன்னொரு இதை தான் இஞ்சி சட்னியாக கூட இருக்கலாம். ஆனால் இஞ்சிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக வயிற்றெரிச்சலை குணப்படுத்தக்கூடியதும் தான், வயிற்றெரிச்சலை கொடுக்கக்கூடியதும் தான். இப்போ ரெண்டுக்கு நடுவில் ஒரு உணவு பதார்த்தத்தை கூட கண்டுபிடிச்சிருக்கார் பாருங்களேன். இப்போ இந்த இஞ்சி சட்னி அவனுக்கு அப்செட் ஆக்கிடுச்சாமா, அப்செட் ஆனது மன வயிறுன்னு போட்டிருக்காரு, அது வயிறா இல்லை மனசா நமக்கு தெரில. கடைசியாக எல்லோரும் வெயிட் பண்ணும்போது ஊப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறான். ஸோ எல்லோரும் சே அப்படின்னு ஒரு ஏமாற்றத்துக்கு போனாங்களா, இல்லை அவனுடைய ஊப்ஸ்லே வந்துட்டு வாவ் வி மேட் இட் அப்படின்னு நினச்சாங்களா தெரியல. இது இந்த கதையுடைய மேலோட்டமான ஒரு பார்வை மட்டுமே. இதை தாண்டி இந்த கதைக்குள்ளே பார்க்கறதுக்கான நிறைய கோணங்கள் நிச்சயமாக இருக்குது. அதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால் இதை புரிஞ்சுக்க முடிஞ்சதே தவிர எடுத்து சொல்ல முடியலை. இன்னும் ஆழமாக வேறு என்னெல்லாம் இருக்குன்னு நிறைய நேரம் யோசிக்கணும். ஒருவேளை இது இவ்வளவாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு இதை கடந்து போக எனக்கு மனசு வரலை. ஏன் வரலைன்னா, இவருடைய மற்ற கதைகளை படித்ததன் மூலமாக இது மட்டும்தான், இவ்வளோ மட்டும்தான், இப்படியான ஒரு கதை மட்டும்தான் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு என்னால் அந்த பகுதியை, அந்த கதையை கடக்க முடியல. நீங்களும் இவரோட கதைகளை படிங்க, மூ பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். மூ கதைகளே தனியாக இருக்குது. அது போக நெல்லை வட்டார கதைகள் ரொம்ப அற்புதமான கதைகள் இருக்கும். பிரம்மனை தேடின்னு ஒரு கதை இருக்கும், அது வந்து அவர் முன்னுரையில் எழுதியிருக்காரு. ஆத்மாராமனுடைய இயற்பெயரான மதுசூதனன்ற பெயரை வச்சு எழுதியிருப்பார். அந்த கதையை நான் படிச்சுட்டு எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே நான் போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து தற்கொலைக்கு முந்தைய மனநிலையை படம் பிடித்து காட்டும் ஒரு கதை. கிட்டத்தட்ட நம்மளும் அந்த நிலைமைக்கே போகிற அளவுக்கு, மூளை சூடாகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான கதை அது. அப்புறம் ஒரு ஆட்சி, கல்யாண ஆட்சியோட கடைசி நாட்கள்னு சில ஒரு கதை இருக்கும். ரொம்ப அற்புதமான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனக்குமுறல்களை, ஒரு உறவுகளை வந்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல கதையாக இருந்தது. ஆட்டோன்ற கதை ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அப்புறம் மாமா கதை ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் மக்கா இருக்கியான ஒரு கதை பாருங்க, எவ்வளோ ஒரு புத்தகத்தில் இத்தனை கதைகளோட பேரை என்னால் திரும்ப புத்தகத்தை பார்க்காம சொல்ல முடியாதுன்னா, அந்த கதைகள் எல்லாமே என்ன பயங்கரமாக தாக்குச்சு. இன்னும் பெரிய கதைகள் நான் படிக்கணும். என்னால் சின்ன கதைகள் ஓரளவுக்கு மீடியமான ஒரு 50-70% இந்த புக்கில் படிச்சுட்டேன். அதுக்கே நான் அப்படி தலை சுற்றி போயிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நிச்சயமாக இந்த வீடியோ பண்ணிடலான்றதுக்காக பண்ணிவிட்டு பிறகு மற்ற கதைகளையும் நான் முழுசாக நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், ஒரு மிக முக்கியமான படைப்புலகம் வந்து எம்டி குமாரசாமி தொட்ட ஒரு படைப்புலகம்னு நினைக்கிறேன். நீங்களும் வாசிச்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்பின் வணக்கம்.